நீயே கெடுக்கலாமா உங்க பாரு உங்களுக்கு யாருக்கா உதவினா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாருங்க புரியுதா உங்க பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும் சாப்பாடு கஷ்டமா இருக்கு வீட்டுக்கார தொந்தரவா இருக்கு என்ன ஹெல்ப் பண்ணா என் ஸ்டேஷன்ல வந்து என்னை பார்க்கலாம் 24 மணி நேரம் உங்களுக்கு எங்க ஸ்டேஷன் கதவு திறந்திருக்கும் ஓகே ஆனா தயவு செய்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்க வீட்டு பிள்ளையில எந்த பிள்ளையிலயும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க இப்பெல்லாம் அஞ்சு வேளை முட்டை போடுறாங்க அஞ்சு நாளைக்கு முட்டை ரெண்டு வேளை பயிர் மூணு வேளை சாப்பாடு சர்வ சிக்ஷான் அபியான் திட்டம் ஒரு திட்டம் இருக்கு எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் இது புரியுதா 14 வயசு வரைக்கும் குழந்தைய கட்டாய கல்வி ஏற்கனவே சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு அதான் நீங்க அனுப்பலன்னா அதுல குழந்தைங்க கிடையாது அக்யூஸ்ட் அவங்க அப்பா அம்மா தான் அக்யூஸ்ட் யார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையோ அவங்க தான் அக்யூஸ்ட் நான் விடவே மாட்டேன் இந்த விஷயத்த குழந்தைங்க விஷயத்த நான் விடவே மாட்டேன் தப்பு பண்றவனை கூட விட்டுருவேன் ஒரு திருடனை கூட விட்டுருவேன் கொலகாரனை கூட விட்டுருவேன் ஏன்னா அவனை இன்னைக்கு நாளை பிடிச்சிருவேன் இது வந்து ஒரு குழந்தைக்கு விஷம் ஊத்துற மாதிரி பின்னாடி சமுதாயத்தை கருவு இருக்கிற மாதிரி பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பாம இருக்கிறது தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு தப்பான ஒரு மூட நம்பிக்கையில மாட்டிக்காதீங்க புரியுதா உனக்கு என்ன உதவினாலும் ஸ்டேஷன்ல வந்து பாரு இங்க இருந்து கூப்பிட்டா கூட ஸ்டேஷன்ல சத்தம் கேட்கும் புரியுதா ஸ்கூலுக்கு அனுப்பு கிளப்பிவிடு நல்லா சார் அவங்க ஆயா தான் சமைக்கிறாங்க இந்து மதியே ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு கிளப்பு கிளம்பு